ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சந்திரமுகி படத்தோடய இன்னொரு புது அப்டேட் தான். பிகாஸ் இந்த படம் வந்து இந்த மாதம் 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறான். ஸோ அதை தொடர்ந்து அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஒரு வீடியோனே சொல்லலை. அண்ட் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது சந்திரமுகி 2 படத்தோடைய ரிலீஸ் ட்ரெய்லர் தான். எதுக்கு ரெண்டு ட்ரெய்லர் விட்டாங்கன்னு தெரியல. பிகாஸ் இதுக்கு முன்னாடி மெயின் ட்ரெய்லர் ஒன்று நினச்சி, பட் இதை தொடர்ந்து இப்போ ரிலீஸ் ட்ரெய்லர் எதுக்குன்னு தெரியல. ஸோ என்ன அப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்து பார்த்தா தான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் வாங்க, கூட சேர்ந்து தொடர்ந்து இந்த வீடியோடைய எண்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணி இந்த விஷயத்தில் என்ன இந்த ஒரு ட்ரெய்லர் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து மற்ற விஷயத்தை டீட்டெயிலாக பேசலாம். கண்டிப்பா நாங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். Here we go. 17 வருஷத்துக்கு முன்னால எங்க வீட்டு பொண்ணு கங்கா தன்னைத்தானே சந்திரமுகியா நினைச்சுக்கிட்டு அந்த ஆட்டை ஆடுச்சு. இப்ப ஒரிஜினல் பீஸ் சேவத்தை இறக்கிருக்கு. இது என்ன தாண்டவம் ஆட போதோ? யார் இது? எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு காலி பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. அவன் எங்க ஒரு ஸ்மால் டவுட், பேய்க்கு வயசாகுமா ஆகாதா? மண்ட மசூர் குட்டுமா குட்டாதா? அதே முருகேசோட சமாச்சாரத்தை பற்றி உன்னத உலகத்துல வேற எவருக்கு தெரியும்? நெட்டையும் கோயில சுத்தம் பண்ண வரேன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே அவளால ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. உன்னாலதான் இங்க நடக்க போற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. இந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் தான் சந்திரமுகியால பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். அவன் வந்துட்டான். அவன் யாரு? வேட்டைய ட்ரெய்லரையும் பார்த்து முடிச்சுட்டோம். அண்ட் இந்த ஒரு ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஒரு சாராம்சம்னு சொன்னால் ஒரு சமரி மாதிரி இருக்குது. அண்ட் சின்ன சின்ன கிளிம்ஸ் அங்கங்கே அப்படி போட்டு அந்த வந்த இடையில வந்து அந்த ஹியூமர் கூட நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பேய் இருக்கா இல்லையான்னு சந்திரமுகி பாட் பண்ணல சொல்லியிருப்பேன் மாதிரி சார். இதில் வந்து பேய்க்கு வயசாகுமா மசூர் இருக்கா இல்லையான்ற மாதிரி அது நல்லாயிருக்கு. ஸோ ஒரு டைலாக் டெலிவரியோடு இந்த ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணால் ஸோ நல்லா இருந்துச்சு. மீன் சொல்ல போனோம் ஓவரால் பார்க்கும்போது அந்த படத்தோடைய ஒரு கதை வந்து பாட் பண்ணோடே முடியாமல் டூலையும் தொடர்ந்து இப்படி தான் இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மேலால் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது நல்லாச்சு. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் நம்ம இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து அந்த ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அந்த ரியாலிட்டி அந்த ஒரு நல்லா இருக்குது பார்க்கும்போது. ரெண்டு பேருக்கும் சந்திரமுகி அண்ட் வேட்டேன் அவங்களுக்குள்ளே வர்றது போல் ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். செப்டம்பர் 28 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் மியூசிக் வாய்ஸும் கீழே வாணி சொல்லவே தேவை, ஆஸ்கார் வினர். ஸோ நல்லாவே பண்ணியிருக்கா பிஜிஎம் வாய்ஸ். அண்ட் ஓவரால் இந்த படத்தில் பிளாட் 2 அந்த மாதிரி தான் போகுது. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் தி ஸ்டோரி. அண்ட் எஸ் ஒரு வழி அந்த ரிலீஸ் ட்ரெய்லரையும் பார்த்துட்டோம். அண்ட் என்னோடய கருத்துக்களையும் சொல்லிவிட்டேன். இந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்து நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, என்ன மனசை தோணுச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இத்துடன் இந்த வீடியோவை அப்போ முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த இந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை அதை பற்றி ஆச்சு பேசாமல் இருந்தால் அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன். என்னோடய புத்தம் புதிய வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹரி. Stadium.